ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்வெஸ்ட் இந்தியா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்வெஸ்ட் இந்தியான்றது என்னென்னா ஒரு நான் ப்ராஃபிட் வெஞ்சூர். இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2009. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அதுக்கு கீழே டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குன்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடு. ஸோ இது வந்து ஒரு நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஏஜென்சி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுற ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு ஏஜென்சி. அப்போ இது எதில் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா செக்டார் வைஸ் என்ன பண்ணுதுன்னா ஸ்பெசிஃபிக்காக அதோடய டார்கெட், இந்த டார்கெட்டு இந்த செக்டர் இந்த டார்கெட் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அதில் இன்வெஸ்டிங் வந்து ப்ரொமோட் பண்ணுது. அதே சமயம் வந்து நிறைய சஸ்டைனபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நிறைய பேரோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கு. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம அது யார் கூடலாம் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எந்தெந்த ஏஜென்சிஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுதோ அந்த மாதிரி ஏஜென்சிஸ் அது சஸ்டைனபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் மல்டிலேட்ரல் ஆர்கனைசேஷன்ஸ் கூடையும் பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுருந்துருக்கு. ஏன்னா இதோட மெயின் ஃபோக்கஸே வந்து சஸ்டைனபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ இது வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் இந்தியான்றது வந்து நிறைய ஸ்டேட்ஸ் கூடையும் வந்து சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா குளோபல் லெவலில் நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸஸாக இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ.